Hi friends, welcome to Cinema Paradise. கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தனால சரியா வீடியோ போட முடியல. அப்படி இருந்தாலும் நிறைய பேர் subscribe பண்ணிட்டே இருந்தீங்க. நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முதல்ல உங்க எல்லாருக்குமே ரொம்ப thanks. இனிமே நம்ம சேனல்ல கண்டினியூஸா வீடியோ போட ட்ரை பண்றேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற படம் ஜப்பான்ல 2013ல சைக்காலஜிக்கல் thriller ரிலீஸ் ஆன ரூம்மேட். இந்த படம் ஒரு நான் லீனியர் மூவின்றதால புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே எந்த லைன்ல போதோ அதே லைன்ல ஃபர்ஸ்ட் நான் narrate பண்ணிறேன். அதுக்கு அப்புறம் இந்த வீடியோவோட எண்டிங்ல இந்த படத்தோட கதையை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கோர்வையா சொல்லிறேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைனர் பார்த்துலாம். ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிற ஹீரோயினுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற ஒரு நர்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. ரெண்டு பேரும் ஒரே ரூமை ஷேர் பண்ணி வாழ்ற அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட லைஃப்ல நடக்க போற மிகப்பெரிய அசம்பாவிதங்களுக்கு அந்த நர்ஸ் எந்த விதத்துல காரணமா இருக்காங்கன்றதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. எனக்கு த்ரில்லர் படம் பிடிக்கும்ன்றவங்களாம் கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். படத்தோட முதல் சீன்லயே ஒரு பில்டிங்ல இருந்து ரெண்டு பேர் ரத்த காயத்தோட மீட்கப்படுறாங்க. அந்த பில்டிங்குள்ள செக் பண்ண போற போலீஸ் ரத்த கரையோட ஒரு கத்தியும் கொடூரமா குத்தி கொலை செய்யப்பட்ட ஒரு பணத்தையும் பாக்குறாரு. அவர் செக் பண்ணிட்டு இருக்கும் போதே அவர் பின்னாடி ஒரு பெண்ணூரும் கிராஸ் ஆகுது. அதை பார்த்துட்டு அவர் துரத்திட்டு போறாரு. அதுக்குள்ள அந்த பெண்ணூரும் எஸ்கேப் ஆயிடுது. அப்போ அவருக்கு கீழே ஒரு டைரி கிடைக்குது. அதோட அந்த சீன் அங்க கட் ஆகுது. அதுக்கப்புறம் போலீஸ் அடிபட்டுக்கிறது யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதுல அடிபட்டிருக்க பொண்ணோட பேரு ஹருமி, அவளுக்கு வயசு 23. ஒரு பையனோட பேரு கென்சுகி, வயசு 27. ரெண்டு பேருக்குமே ரிலேட்டிவ்ஸ் யாருமே இல்ல. அந்த பொண்ணுக்கு மட்டும் ரெய்கோன்னு ஒரு ரூம்மேட் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த ரெய்கோவோட கண்டுபிடிச்சி ஹருமியோட டீடைல்ஸ் வாங்க சொல்லி அந்த போலீஸ் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அந்த சீன் அதோட கட் ஆகி 3 months பிஃபோர்னு கேப்ஷன் போட்டு அடுத்த சீன் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹீரோயின் தலையில கட்டு போட்ட நிலைமையில கண்வழிக்கிறாங்க. அங்க இருக்க ஒரு நர்ஸ் கிட்ட நான் எங்க இருக்கேன்னு கேட்கும் போது உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இங்க அட்மிட் ஆயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்க பேர் என்னன்னு கேட்கறாங்க அந்த நர்ஸ். அதுக்கு ஹீரோயின் தன்னோட பேரை ஹருமின்னு சொல்றாங்க. உங்க பேரண்ட்ஸ் நம்பர் சொல்லுங்க, அவங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்லும் போது அவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் நம்பர் சரியா ஞாபகம் வர மாட்டுது. ஓகே நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்கன்னு பேசிட்டு இருக்கும் போது என்ட்ரன்ஸ்ல இன்னொரு நர்ஸ் நின்று இவங்களே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கத ஹருமி பாக்குறா. அதுக்கப்புறம் ஹருமியை கார்ல இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ண அந்த பையன் தன்னோட ஃப்ரெண்டான இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஹருமியை பார்க்க வரான். அவங்களை ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க சீக்கிரமா குணமாகணும்னு விஷ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறான். கூட வந்த அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தன்னை இன்ட்ரோ பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஆகிற எல்லா செலவையும் நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் ஒரு சின்ன பேப்பர் ஒர்க் ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் முடிச்சா போதும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பையன் அவங்க இப்போ டயர்டாக இருப்பாங்க, ஃபார்மாலிட்டிஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேருந்து கூப்பிட்டு போயிடறான். அந்த பையன் அங்கேருந்து போகும்போது ஹருமியை இன்னொரு வாட்டி திரும்பி பார்க்குறான். ஸோ அவனுக்கு ஹருமி மேலே ஒரு சின்னதாக கிரஷ் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹருமி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நர்ஸ் இப்ப கிட்ட வந்து தன்னோட பேரை ரெய்கோன்னு சொல்லி இன்ட்ரோ ஆகிட்டு ஹருமி கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. ஹருமியோட உடல் நலத்தை பத்தி விசாரிச்சுட்டு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்லாம் உங்களை ரொம்ப குழப்புவாங்க, ஸோ அதை பத்தி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரெய்கோ ஹருமி ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்து ஒரு சின்ன நோட் புக் கிடைச்சது, இதுல உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் பேரண்ட்ஸ் நம்பர்லாம் இருக்குது, இப்போ நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த நோட் புக்கை ஹருமி கிட்ட தரா. அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா ஹருமி. ரெய்கோ அங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த நோட் புக்கை ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கிறா. அந்த ஃபோட்டோ ஹருமி ஸ்கூல் படிக்கும் போது அவங்க அம்மாவோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ. அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா ஹருமி. அதுக்கப்புறம் ஹருமி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லி கொஞ்சம் பணம் கேட்குறா. அதுக்கு அவங்க அம்மா நான் உனக்கு பணம் தரேன், ஆனால் இதுக்கப்புறம் நீ தனியாக இருக்கக்கூடாது, நம்ம ஃபேமிலி கூட தான் இருக்கணும், நீங்கள் வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹருமி இல்லை நான் தனியாக தான் இருப்பேன், என் லைஃப்பை நான் பார்த்துப்பேன், எனக்கு உங்கள் பணமாக வேணாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டு கோவமாக ஃபோனை வச்சிடுறா. ஹருமி அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கிறத போகும்போது தற்செயலாக கவனிக்கிறா ரெய்கோ. அதுக்கப்புறம் ஹருமி தனியாக உட்காந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கே வர ரெய்கோ நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறத நான் கவனிச்சேன், நீங்கள் தனியாக தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நானும் தனியாக தான் இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் ரூமை ஷேர் பண்ணிக்கிட்டா அதில் கொஞ்சம் பணம் மிச்சமாகும், அந்த மிச்சமாகிற பணத்தை உங்களோட மெடிக்கல் செலவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறா ரெய்கோ. அதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறா ஹருமி. அதுக்கப்புறம் ஹருமி ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வரா. கூடவே ரெய்கோவும் தன்னோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு ஹருமியோட ஃப்ளாட்டுக்கு வந்துடுறா. ஹருமிக்கு காலில் அடிபட்டுருக்கிறதுனால ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. ரெய்கோவே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கா. ஹருமி சாரி என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு ரெய்கோ கிட்ட சொல்லும் போது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இதெல்லாம் ரொம்ப சகஜம், என்னால் முடியலன்னா நாளைக்கு நீ பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெய்கோ ஹருமி கிட்ட வந்து அந்த இன்சூரன்ஸ் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன், நீ அதை நினைச்சு பெருசா மனசை வருத்திக்காத அப்படின்னு சொல்றா ரெய்கோ. அதுக்கப்புறம் ரெய்கோ ஹருமி கிட்ட ஒரு டைரியை கொடுத்து இது நம்ம ரெண்டு பேரோட பர்சனல் டைரி, உனக்கு எப்பப்பெல்லாம் என்னை பற்றி பிடிச்ச பிடிக்காத விஷயங்கள் இருக்கோ அப்போலாம் இதில் எழுது, அதே மாதிரி எனக்கு எப்போல்லாம் உன்னை பற்றி பிடிக்குதோ பிடிக்கலையோ எந்தெந்த விஷயங்கள்லாம் நீ சரியோ அதெல்லாம் நான் இதில் எழுதுறேன், ஸோ ரெண்டு பேருமே நம்மளை பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா ரெய்கோ. ஹருமியும் அந்த டைரியை இன்ட்ரெஸ்டோடு வாங்கி ரெய்கோவை பற்றி எழுத ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறா. ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு அப்படி இப்படின்னு ரேகோ பற்றி நல்ல பாசிட்டிவாக அவருக்கு இருக்க தாட்ஸ்லாம் அதில் எழுதி வைக்கிறா. ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இன்ஸ்டன்ட் கேமராவில் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. ஒரு நாள் ஹருமி தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ கெட்ட கனவு கண்டு பயந்து எழுந்துக்கிறா. அப்போ ரேகோ அவகிட்ட நீ எதுக்குமே பயப்படாத, நான் இங்கே தான் இருக்கேன், நீ தைரியமாக தூங்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதலாக பேசுகிறா. அதை கேட்டு சந்தோஷப்படுற ஹருமி நீ தான் எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு, நீ எப்போவுமே என்னை விட்டு எங்குமே போயிடாதன்னு சொல்கிறா ரேகோ கிட்ட. இப்போது ப்ரெசென்ட்ல சீன் நடக்குது. அந்த பில்டிங்கில் கிடச்ச டைரியை வச்சு படிச்சுட்டு இருக்காரு அந்த போலீஸ். அவருக்கு அதுலேருந்து எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்றதுனால ஒரே குழப்பத்தில் இருக்காரு. இப்போது 2 மாதத்துக்கு முன்னாடின்னு கேப்ஷன் போட்டு அடுத்த சீன் ஸ்டார்ட் ஆகுது. ஹருமியும் ரேகோவும் ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹருமி ரேகோ கிட்ட அந்த இன்சூரன்ஸ் பணத்தை பற்றி கேட்குறா. அதை கிளைம் பண்ணுறது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்னும் அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறோன்னு ரேகோ சொல்கிறா. அப்போது வரவையில் 2 சின்ன பொண்ணுங்க ஒரு நாய்க்குட்டியை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹருமி எனக்கும் பெட்ஸ் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை, அது எப்பவும் நம்ம கூடவே இருக்கும், அது கூட விளையாடுறதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றா ஹருமி. அப்போ சம்திங் வியர்டா ரியாக்ட் பண்றா ரேகோ. பெட்ஸ் எல்லாம் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும், அப்படி இல்லைன்னா அதுங்க இறந்து போயிடும் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்றா ரேகோ. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போறாங்க. ரேகோ கூட ஒர்க் பண்ற இன்னொரு நர்ஸ் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கா. அவங்க 2 பேரும் வாஷ்ரூம்ல பேசிக்கும் போது அந்த இடத்துலயும் ஒரு மாதிரி ரேகோ அப்நார்மலா ரியாக்ட் பண்றா. நம்ம ஏதோ சம்திங் வியர்டா பண்றோம்னு புரிஞ்சுக்கிறாவ. அந்த இடத்துல இருந்து ஹருமி அர்ஜென்ட்டா கூட்டு போயிடுறா. அன்னைக்கு நைட் ஹருமி தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ பேசுற குரல் கேக்குது. அவ என்னன்னு வெளியே வந்து பாக்குறா. ரேகோ தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கா. அப்போ ஹருமி அவகிட்ட வந்து என்னாச்சு, யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு கேட்கும் போது பிரம்ம பிடிச்ச மாதிரி எழுந்து நின்று நீ ரொம்ப லக்கி, உனக்கு யாராவது பிடிக்கலனா நீ அவங்கள விட்டு ஈஸியா பிரிஞ்சிடல அப்படின்னு சொல்லிட்டு அவ ரூமுக்கு தூங்க போயிடுறா ரேகோ. அவ இந்த மாதிரி பேசிட்டு போறதை பார்த்துட்டு ஒண்ணுமே புரியாம முடிக்கிறா ஹருமி. அடுத்த நாள் காலையில செக்அப்காக ஹாஸ்பிட்டல் போறா ஹருமி. அந்த இடத்துல தன் ஆக்சிடென்ட் பண்ண பையனான கென்சுக்கியை சந்திக்கிறா. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா சிரிச்சு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹருமி வீட்டுக்கு வரும்பொழுது அந்த குட்டி நாய் கூட விளையாடி இருந்த 2 பொண்ணுங்க அந்த நாயை காணோன்ட்டு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்காங்க. அதை பார்க்குற ஹருமி கவலைப்படாதீங்க, உங்க நாய் உங்களுக்கு சீக்கிரமா கிடைச்சிரும்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு வரா. அவ வீட்டுக்குள்ள வரும்போது ஸ்டவ்ல ஏதோ டிஷ் குக் ஆகிட்டு இருக்கு. ரேகோ பக்கத்துல இல்லாதனால அதை ஆஃப் பண்ண போறா ஹருமி. அப்போ அங்க அந்த வாஷ் பேஷன்ல நிறைய ரத்தமும் நாயோட நெக் பெல்ட்டையும் கவனிக்கிறா. அதை பார்த்துட்டு பயந்து போற ஹருமி ரொம்ப பயந்துட்டே போயிட்டு அந்த ஸ்டவ்ல குக் ஆகிட்டு இருக்க பாத்திரத்தை திறக்கிறா. அது உள்ள அந்த நாயோட தலை இருக்கிறத பார்த்துட்டு பயந்து போயிடுறா ஹருமி. அப்போ அவளுக்கு பின்னாடி ரேகோ பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கா. என்ன ஆச்சு, யார் இந்த மாதிரி பண்ணதுன்னு ஹருமி கேட்கும்போது அப்போதான் சுயநினைக்கு வந்து அங்க இருக்க ரத்தத்தெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டு அழுவுறா ரேகோ. யாரோ வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க, எனக்கு சத்தெல்லாம் கேட்டுது அப்படின்னு சொல்றா ரேகோ. அது எப்படி பூட்டி இருக்க வீட்டுக்குள்ள யாரோ வர முடியும், சரி நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்றா ஹருமி. போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ணாத, அப்பனா நான் சொல்றது நீ நம்பலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றா ரேகோ. சரி ஓகே பரவாயில்லன்னு ரேகோக்கு ஹருமி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும் போதே ஹருமிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவ அட்டன் பண்ணி பேசும்போது அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பேசுறாரு. உங்களோட இன்சூரன்ஸ் பேப்பரை உங்க ஃப்ரெண்டு டீல் பண்றாங்கன்னு சொன்னீங்க, அவங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க, எனக்கும் ஃபோன் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி ஆச்சுன்னா இன்சூரன்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்றாரு அந்த ஆளு. அப்போ ஒரு மாதிரி பயத்தோட ரேகோ திரும்பி பார்த்துட்டு போனை கட் பண்ணிடுறா ஹருமி. அதுக்கப்புறம் ஹருமி அந்த வீட்டோட டோர் கீயை புதுசா மாத்திட்டு ரேகோ கிட்ட ஒரு கீயை கொடுக்குறா. அப்போ அந்த கீயை வாங்கும் போது ரேகோ பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கா. அந்த 2 பொண்ணுங்களுக்கும் அந்த நாய் வேணும்னா அவங்க தான் அந்த பத்திரமா பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா ரேகோ. இப்போ சீன் பிரசன்ட்ல நடக்குது. கென்சுக்கி கண் முடிச்சுக்கிட்டான்னு போலீஸ் கிட்ட அவரோட அசிஸ்டன்ட் சொல்றாரு. அவங்க 2 பேரும் போயிட்டு கென்சுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹருமி உங்ககிட்ட வந்து எப்படி வேலைக்கு ஜாயின் பண்ணாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு அந்த போலீஸ். கென்சுக்கி சொல்ல ஆரம்பிக்கிறான். 1 மந்த் பிஃபோர்னு கேப்ஷன் போட்டு கதை மறுபடியும் கடந்த காலத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஹருமியை மீட் பண்ற கென்சுக்கி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்றதுக்காக பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல் கான்சர்ட்டுக்கு வரீங்களான்னு கேட்கறான். ஹருமிக்கும் கென்சுக்கியை பிடிக்கும்ன்றதுனால அவங்க கூப்பிட்டதும் போக ஒத்துக்கிறாங்க. ஹருமியும் கென்சுக்கியும் அந்த கான்சர்ட்டை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த குரூப்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாட்டு பாடுறாங்க. ஆனா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் பாட்டு பாடாம ரொம்ப அமைதியா பயத்தோடு நிக்கிறா. அதை ஹருமியும் கவனிக்கிறா. கான்செர்ட் முடிஞ்சதும் 2 பேரும் எழுந்து வெளியே வந்துடுறாங்க. அப்போ அங்கே கென்சுக்கி ஃப்ரெண்டான அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இவங்களை பார்த்துட்டு வந்து பேசுறாரு. அதுக்கப்புறம் கென்சுக்கியும் அவரும் பேசிட்டே இருக்கும்போது ஹருமி கொஞ்சம் தூரமா வந்து நிக்கிறா. அப்போ குரூப் சாங்ல பாட்டு பாடாம இருந்த அந்த பொண்ணு அந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அப்போ அங்க வர அந்த ஸ்கூல் பிரின்சிபல் எதுக்காக நீ பாட்டு பாடல, எதுக்காக அழுதுட்டு இருக்கன்னு சொல்லி அவளை கூப்பிட்டு போயிடுறாரு உள்ள. அவர் கூப்பிட்டு போகும்போது அந்த பொண்ணு திரும்பி ஹருமியை பார்த்துக்கிட்டே நடக்கிறா. அதுக்கப்புறம் கென்சுக்கி அவனோட ஃப்ரெண்டை அமுச்சு வச்சுட்டு ஹருமி கிட்ட வந்து பேசுறான். நான் ஓனா பிசினஸ் பண்றேன், என்னோட ஆஃபீஸ்க்கு ஒரு ஸ்டாஃப் தேவைப்படுறாங்க, நீங்க எதுவும் தப்பா நினைக்கலாம், நீங்க என்னோட ஆபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹருமியோ நான் இதை பத்தி கண்டிப்பா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து விசிட்டிங் கார்டை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஹருமி வீட்டுக்கு வரா. இப்பெல்லாம் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் பயத்தோட தான் வரா. ஹருமி வீட்டுக்கு வந்ததும் ரேகோ கிட்ட நான் மறுபடியும் வேலைக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஏன் திடீர்னு இந்த முடிவு எடுத்துக்க, உனக்கு இன்னும் உடம்பு ஃபுல்லா சரியாகலன்னு ரேகோ கேட்கும் போது இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் உன் சேலரிலேயே உட்காந்து சாப்பிடுறது, நானும் வேலைக்கு போய் ஆகணும்ல அப்படின்னு சொல்றா. எந்த இடத்துல வேலைக்கு போக போறேன்னு ரேகோ கேட்கறதுக்கு இன்னும் நான் அதை பத்தி எதுவும் முடிவு பண்ணல அப்படின்ட்டு ஹருமி சொல்றா. போறா. அப்போ ரெய்கோ ஹருமி கிட்ட நீ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை மீட் பண்ணி பேசியிருக்க, அது மட்டும் இல்லாம கென்சுகி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க. நீ இதெல்லாம் என்கிட்ட மறைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றா ரெய்கோ. உனக்கு உடம்பு முடியாம இருக்கும்போது, நீ பினான்சியல் ப்ராப்ளத்துல இருக்கும்போது உனக்கு ஹெல்ப் பண்ணது நானு, இப்போ உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்தது என்ன அவாய்ட் பண்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்றா ரெய்கோ. ரெய்கோ நடந்துக்கிற விதம் தான் பயமா இருக்குன்னு அவகிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாம அங்கிருந்து சைலண்டா போயிடுறா ஹருமி. ரெய்கோவை ஹோட்டல்ல மீட் பண்ண அந்த நர்ஸ் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டியூட்டி முடிஞ்சு நைட்டு வெளியே வரா. வெளியே வரும்போது ஒரு டாக்டர் கிட்ட ஃபிளர்ட் பண்றா. அதை யாரோ ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. அந்த நர்ஸ் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த நர்ஸ் சப்வேல ஸ்டெப்ஸ் ஏறும்போது ஒரு லேடி அந்த நர்ஸை ஓவர்டேக் பண்ணி ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டு டக்குன்னு திரும்பி அந்த நர்ஸோட ஃபேஸ்ல ஆசிட ஊத்திடுறா. அந்த நர்ஸும் கால் தடுமாறி கீழே விழுந்து படிக்கட்டுல உருண்டே போயிட்டு தலையில அடிபட்டு இறந்துடுறாங்க. அந்த நர்ஸ் இறந்து போனதை பார்த்துட்டு அந்த லேடி சிரிக்கிறா. அதோட அந்த சீனாங்க கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில ஹருமியும் ரேக்கோவும் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ டிவில நேற்று நடந்த இன்சிடென்ட் பத்தி நியூஸ் வருது. அந்த ஹாஸ்பிட்டல் தான் ஹருமி அட்மிட் ஆயிருந்தனால அவளுக்கும் அந்த நர்ஸை தெரியும். அதனால ஹருமியும் ரொம்ப ஷாக்கிங்கா அந்த நியூஸை பாக்குறா. அப்போ ரேக்கோ உலகத்திலேயே அவளுக்கு தான் ரொம்ப அழகு நினைப்பு, அவளுக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றா. அவ சொல்றதை கேட்டுட்டு என்ன சொல்றேன்னு ஹருமி கேட்டுட்டே இருக்கும் போது அவ பாட்டுக்கு எழுந்து உள்ள போயிட்டா ரேக்கோ. ஹருமி திரும்பவும் அந்த நியூஸை பாக்குறா. அதுல கொலை பண்ணவங்களோட அடையாளத்தை சொல்றாங்க. ஷார்ட் ஹேர் வச்ச ஒரு லேடி ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இந்த கொலையை பண்ணாங்க அப்படின்ட்டு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ திரும்பவும் அந்த ஹால்குள்ள வர ரெய்கோ ஹருமி எதிர்க்க அந்த டேபிள் மேல 2 டீ கிளாஸ் இருக்கிறத பார்த்துட்டு கெஸ்ட் யாருன்னா வந்தாங்களா, நீ யார் கூட டீ குடிச்சிட்டு இருந்தா அப்படின்ட்டு கேட்கற ஹருமியை பார்த்து. அப்போ ஹருமி ஒன்னும் புரியாம முடிச்சுட்டே இருக்கும் போது ரெய்கோ அந்த நியூஸை பார்த்துட்டு ஐயோ மாரி நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, எல்லாமே ஊன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பாகி ரூம் குள்ள ஓடிடுறா ரெய்கோ. யாரை இப்போ மாரின்னு கூப்பிட்டா எதுக்காக இப்படி பரபரப்பா ஓடுறான் எதுவுமே தெரியாம அவ பின்னாடி போயிட்டு ரூமுக்குள்ள பாக்குறா. ரூமுக்குள்ள இப்ப யாருமே இல்ல. ரெய்கோ ரூம்ல ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப் ஓபன் ஆகிருக்கு. அதை பார்த்துட்டு ஹருமி கிட்ட போறா. அந்த டிவி நியூஸ்ல காமிச்ச அதே ட்ரெஸ் இப்போ ரேக்கோ ரூம்ல இருக்கு. அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டு அங்கிருந்து ஓடிடுறா ஹருமி. இப்போ சீன் பிரசன்ட்ல நடக்குது. கென்சுகி ரெய்கோவை பத்தி அந்த போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ரெய்கோ ஒரு நார்மலான பர்சன் கிடையாது, அவகிட்ட ஏதோ அப்நார்மலான ஆக்டிவிட்டி இருக்கு, ஹருமி ரெய்கோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த போலீஸ் அவங்க வச்சிருந்த டைரியை நான் படிச்சு பார்த்தேன், அதுல இருந்து என்னால கொஞ்சம் கெஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கென்சுகி போயிட்டு மயக்கமான நிலைமையில படுத்துட்டு இருக்க ஹருமியை நின்று பாக்குறான். கென்சுகி ஹருமியை பார்த்துட்டே இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி அதே ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு அவனை கிராஸ் பண்ணி போறா. அதோட அந்த சீன் அங்க கட் ஆகி 3 weeks பிஃபோர்னு கேப்ஷன் போட்டு கதை மறுபடியும் பாஸ்ட்ல கண்டினியூ ஆகுது. ஹருமி கென்சுகி கொடுத்த அட்ரஸை வச்சு அவன் வீட்டுக்கு போயிட்டு நீங்க சொன்ன வேலை இன்னும் வேகன்ட்ல இருந்தா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றா ஹருமி. கென்சுகியும் ரொம்ப சந்தோஷமா அவளை வேலையில சேர்த்துக்கிட்டு அந்த ஆபீஸ்ல என்னென்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லி தரான். ஹருமிக்கு ஆபீஸ் ஸ்பீடு அப்படின்னு 2-3 நாள் இதே மாதிரி நல்லா போகுது. ஒரு நாள் ஹருமி ஆபீஸ்க்கு வரும்போது எதிர்க்க கென்சுகி வரான். அப்போ ஹருமிக்கு கொஞ்சம் பின்னாடி ஒரு பொண்ணு நின்று ஹருமியே பார்த்துட்டு இருக்கதை கென்சுகி பாக்குறான். கென்சுகி பின்னாடி யாரையோ பாக்குறான்னு தெரிஞ்சு ஹருமியும் திரும்பி அந்த பொண்ணை பாக்குறா. 2 பேருக்குமே அந்த பொண்ணு யாருன்னு தெரியாதனால ரொம்ப பெருசா அந்த விஷயத்தை எடுத்துக்காம சிம்பிளா போயிடுறாங்க. அன்னைக்கு நைட் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது ரெய்கோ எங்கேயோ போறதை பார்த்துட்டு அவளை ஃபாலோ பண்ணி போறா ஹருமி. ரெய்கோ ஸ்ட்ரைட்டா ஒரு பப்புக்கு போறா. ஹருமி இவளை ஃபாலோ பண்ணி வரது தெரிஞ்சு ரெய்கோவே ஹருமியா அந்த பப்புக்குள்ள கூப்பிட்டு போறா. அப்போ ஹருமி ரெய்கோ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தேன்னு கேட்கும் போது நான் ரெய்கோ இல்ல, ரெய்கோவோட ரூம்மேட் மாரின்னு சொல்றா ரெய்கோ. ரெய்கோ விளையாடாத உண்மையை சொல்லு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றேன்னு கேட்கறா மறுபடியும் ஹருமி. அதை கேட்டு கோவப்பட்ட ரெய்கோ என் பேர் மாரின்னு சொல்றேன்ல, நீ எப்ப பார்த்தாலும் ரெய்கோ கூட தான் பேசிட்டு இருக்க, என் கூட பேசவே மாட்ற, நான் உனக்கு முன்னாடியே தான் உட்காந்துட்டு இருக்கேன், நீ என்னை விட்டு ரெய்கோ கூட மட்டும் பேசுற, நான் உங்ககிட்ட பேசினாலும் நீ பதில் சொல்ல மாட்டேற, என்னை அவாய்ட் பண்ற, உனக்கு ரெய்கோ மட்டும் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா மாரி. ஹருமி ஒண்ணுமே புரியாம முடிச்சுட்டே இருக்கும் போது ரெய்கோவை விட்டு தள்ளு, இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு மாரி அவளை திடீர்னு கிஸ் பண்ணிடுறா. அவ கிஸ் பண்றது பிடிக்காம தள்ளி விட்டதும் அதை பார்த்து கோவப்படுற மாரி ஹருமியை அடிச்சிடுறா. ஹருமி ரொம்ப பயந்து போயிட்டு அங்கிருந்து ஓடி வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்து ஹருமி குளிச்சிட்டு இருக்கா. அப்போ பாத்ரூம் வாசல்ல யாரோ திடீர்னு நிக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டு இங்க இருந்து போயிட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லி கத்துறா. கொஞ்ச நேரத்துல அந்த உருவம் அங்கிருந்து போயிடுது. ஹருமி அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெய்கோ ரூமுக்குள்ள போறா. ஆனா அந்த ரூமுக்குள்ள யாரும் இல்ல. அப்போ ஹருமி திரும்பி பார்க்கும்போது சவுத்துல ஐயம் மாறின்ட்டு ஒரு வேர்டு எழுதிருக்கும். அதை பார்த்துட்டு பயந்து போயிட்டு பின்னாடி வரவ டேபிள்ல இடிச்சுக்கிறா. அப்போ டேபிள் மேல இருக்க ஆசிட் பாட்டில் அவ கால் மேல விழுந்து காலு வெந்து போயிடுது. அதை பார்த்துட்டு பயந்து போற ஹருமி அங்க இருக்கிறது ரொம்ப ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா தன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு கென்சுகி வீட்டுக்கு வந்துடுறா. அப்போ ஹருமிக்கு ரெய்கோ கிட்ட இருந்து போன் வருது. அப்போ ரெய்கோ ஹருமி கிட்ட அந்த மாதிரி என்னை விட்டு போமாட்டா, அவ என்ன கொண்டுவா போறதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, என்னை விட்டு போயிடாதன்னு சொல்றா ரெய்கோ. அதை கேட்டதும் ரெய்கோட நிலைமை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா ஹருமி. ரெய்கோக்கு இந்த நிலைமையில ஹெல்ப் பண்ணுன்றதுக்காகவும் கென்சுகியை இந்த விஷயத்துல இழுத்து விட கூடாதுன்றதுக்காகவும் அவங்கிட்ட சொல்லாம அங்க இருந்து போக ட்ரை பண்றா ஹருமி. அப்போ அவ போகும்போது கென்சுகி பாத்துறான். அவன் எதுக்காக இந்த மாதிரி சொல்லாம கொல்லாம போறான்னு கேட்டதும் அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றா ஹருமி. அவ சொல்றதை புரிஞ்சுக்கிற கென்சுகி நம்ம 2 பேரும் சேர்ந்து ரெய்கோக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில கென்சுகி வீட்டுக்கு வர அவனோட ஃப்ரெண்டான இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஹருமியை பார்த்துட்டு நீ எதுக்காக இவளுங்க கூட்டு வந்து வச்சிருக்க, இவளுக்கு இவ்வளவு இடம் கொடுக்காதுன்ட்டு அவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அவனோட ஃப்ரெண்ட். கென்சுகி ஹருமி கிட்ட நான் அவங்கிட்ட பேசிட்டு வரேன், நீ கொஞ்ச நாள் மாடி மேல வெயிட் பண்ணு சொல்லி ஹருமி அமுச்சு வைக்கிறான். ஹருமி மாடிக்கு போகும்போது ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டு ஷார்ட் ஹேர் வச்ச ரெய்கோ அவ பின்னாடி வந்து ஹருமியை பிடிச்சிடுறா. இனிமே இந்த இந்த கெட்டப்ல வர ரேக்கோட பேரு மாரின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஹருமியோட கழுத்துல கத்தி வச்சு நீ கத்தினா நான் அவனை சாவடிச்சிடும்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறா மாரி. கால் உடஞ்ச பொண்ணு கூட பார்க்காம அவளை தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு அன்னைக்கு போன பார்ல எடுத்துட்டு போயிட்டு ஹருமியை பூட்டி வச்சிடுறா. அந்த பார் இப்போ காலியா இருக்கு, அங்க யாருமே இல்ல. ரேக்கோ இப்போ பிரச்சனையில இருக்கிறதுக்கு நீ தான் காரணம் ஹருமின்ட்டு மாரி சொல்றா. கென்சுக்கி மாடிக்கு வந்து பாக்குறான், அங்க ஹருமி இடன்னு தெரிஞ்சதும் அவரோட அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து செக் பண்றான். ஹருமி வீட்டுல காலிங் பெல் அடிச்சு பாக்குறான், யாருமே டோர் ஓபன் பண்ணாதனால யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறான். உள்ள யாரோ இருக்க சத்தம் கேட்டு கதவு திறக்கிறான், கதவு ஓப்பன்ல தான் இருக்கு. உள்ள போறான், எல்லாருமே செக் பண்ணி பாக்குறான், யாருமே இல்ல. கடைசியா ரேக்கோட ரூமுக்கு வரான், அந்த செவத்துல எழுதியிருக்க ஐயா மாறின்ற வேட அவனும் பாக்குறான். அப்போ ஒரு டேபிள் மேல டாக்டர் ஹோஞ்சோன் போட்டு ஒரு டாக்டரோட போன் நம்பரும் அட்ரஸும் இருக்கு. அவன் அந்த ஸ்லிப்பை பார்த்துட்டே இருக்கும் போது அந்த கபோர்ட்ல இருந்து யாரோ ஒரு பொண்ணு திடீர்னு ஓடி போறா. கென்சுக்கி அந்த பொண்ணோட கையை பிடிச்சிடறான், இருந்தாலும் அந்த பொண்ணு கையை தட்டி விட்டு ஓடி போயிடுறா. பின்னாடியே போய் பாக்குறான், அதுக்குள்ள அந்த பொண்ணு எங்க போனானே அவனுக்கு தெரிய மாட்டுது. அப்போ கென்சுக்கிக்கு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வருது, அட்டன் பண்ணி பேசுறான். அருமையோட ஃப்ரெண்ட் ரைக்கோ இன்சூரன்ஸ் பேப்பர் பத்தி பேசுறதுக்கு என்ன ஒரு பார்க்கு வர சொல்லியிருக்காங்க, நான் போயிட்டு அந்த பார்ல அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த பாரோட பேரை சொல்லிட்டு அவன் போனை வச்சிடறான். ரேக்கோ கூப்பிடுறதுக்கு போகாதுன்னு சொல்றதுக்கு அவன் கால் பண்றான், அவனுக்கு கால் போக மாட்டுது. கென்சுக்கியோட ஃப்ரெண்ட் அந்த பாருக்குள்ள வரான், பார் ரொம்ப இருட்டா இருக்கிறதுனால ரேக்கோட பேரை சொல்லிக்கிட்டே உள்ள வரான். ஹருமி ஒரு தூணுக்கு பின்னாடி ரொம்ப பயந்து போயிட்டு ஒரிஞ்சிட்டு இருக்கா. அப்போ அங்க நின்னுட்டு இருக்க கென்சுக்கியோட ஃப்ரெண்டோட காலை கட் பண்ணி அங்க இருந்து ஓட விடாம பண்ணிடுறா மாரி. அவன் வலியோட ஓடி போயிட்டு ஒரு தூணு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறான். அந்த நேரம் பார்த்து கென்சுக்கி போன் பண்ணனால போன் அட்டன் பண்ணி பேச ட்ரை பண்றான், போன் கீழே விழுந்தது. அந்த போன் எடுக்கிறதுக்குள்ள மாரி அங்க வந்து அவனை கத்தியால குத்தி ரொம்ப கொடூரமா கொலை பண்ணி அவனை இழுத்துட்டு போயிடுறா. அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி ஹருமி ஓடி போயிட்டு அந்த போன் எடுத்து கென்சுக்கி போன் பண்றா. கென்சுக்கி அந்த பாருக்கு தான் வந்துட்டு இருக்கான்னு சொன்னதும் இங்க வராத, இங்க பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்குள்ள மாரி வந்து ஹருமி அடிச்சுட்டு போனை புடுங்கி ஹருமியோட வாய்ஸ்ல மாரி என்ன கொலை பண்ண போறா, சீக்கிரமா வந்து என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறா. அப்போதான் மாரி அவளோட விக்க கழிச்சிட்டு ஹருமி கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால எல்லாத்தையும் நீ மறந்துட்ட, ரேக்கோ உனக்காக பண்ண எல்லா ஹெல்ப்பையும் நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்றா மாரி. அப்போதான் பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹருமியோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா ஒரு பாய் ஃப்ரெண்டை வச்சிருக்காங்க. அந்த ஆளு அடிக்கடி ஹருமியை சைல்டு அபியூஸ் பண்றான். அதனால எப்பவுமே ரொம்ப சோகமா அழுதுட்டு இருக்க ஹருமி கிட்ட இதெல்லாம் நீ வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிடாத, அவன் வேணும்னு பண்ணல, ஏதோ குடி போதையில தெரியாம பண்றான், போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க அவங்க அம்மா. அவ என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப சோகமா இருக்கும் போது அவளுக்கு சப்போர்ட்டா பின்னாடி ரேக்கோ தான் நிக்கிறா. திடீர்னு ஒரு நாள் அந்த ஆள் தூக்கு போட்டு இறந்து போயிடறான். அதனால ரொம்ப அப்செட் ஆகுற அவங்க அம்மா, நீ யாருக்கிட்டயாவது இந்த விஷயத்த வெளியே சொல்லியிருப்ப, அதனாலதான் அந்த ஆள் தூக்கு போட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஹருமியை அடிக்கிறாங்க. ஹருமி ரொம்ப அழுதுகிட்டே தன்னை காப்பாற்ற சொல்லி கை நீட்டுறா. அப்பவும் அவளுக்கு துணையா நின்று கை கொடுக்கறது ரேக்கோ தான். அவங்க அம்மா அடிக்கடி ஹருமியை அடிக்கிறதுனால ரேக்கோ ஹருமிக்காக அவங்க அம்மாவையே கொலை பண்றா. ஹருமி ரொம்ப பயந்த போன்றதுனால இதை நின்று வேடிக்கை மட்டும் பாக்குறா. ரேக்கோக்கு தேங்க்ஸ் சொல்றா. ரேக்கோ உனக்கு பண்ண உதவியெல்லாம் நீ மறந்துட்ட, நீ ரொம்ப செல்ஃபிஷானவ, உனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்ததும் நீ அவங்கள தேடி போயிட்ட அப்படின்னு மாரி சொல்றா. அந்த நேரம் பார்த்து கென்சுக்கி உள்ள வர சத்தம் கேட்டு ஹருமியை அடிச்சு மயக்கமாக்கிடுறா மாரி. கென்சுக்கி உள்ள வந்து ஹருமியை தேடிட்டு இருக்கும் போது திடீர்னு வர மாரி அவனை நெஞ்சிலேயே கத்தியால குத்திடுறா. ஹருமி பாதி மயக்க நிலையில எதுவுமே பண்ண முடியாம இதை பார்த்துட்டு இருக்கா. அப்போ கென்சுக்கி மாரியை திருப்பி அடிக்காம அவரோட கன்னத்துல கைய வச்சு ஹருமின் பேர் சொல்லிட்டு வாங்கி விழுந்துடுறான். அதை பார்த்துட்டு இருக்க ஹருமிக்கு ஒண்ணுமே புரிய மாட்டுது. மாரி அப்பதான் கண்ணாடியை பாக்குறா. கண்ணாடியில தெரியற உருவம் மாரி இல்ல, ஹருமி தான். அப்பதான் அந்த பாரை காட்டுறாங்க. அந்த பார் ரொம்ப பாழடைஞ்சு போயிட்டு யாருமே இல்லாத இடமா இருக்கு. ஹருமிக்கு ரைக்கோன்னு சிஸ்டர்ஸ் எல்லாம் யாருமே கிடையாது. சின்ன வயசுல இருந்து நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சதுனால அவளுக்குள்ள மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் உருவாகி இருக்கு. அவங்க அம்மாவை கொலை பண்ணதும் ஹருமி தான். அவங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு அவங்க அம்மா கிட்ட இருக்க பணத்தெல்லாம் எடுத்துட்டு அவங்க அம்மாவே கொடுத்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட தனியா நின்று பேசி தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா ஹருமி. அப்படி அவ ஒன்றும் புரியாம அங்கிருந்து கிளம்பி வரும்போது தான் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. அவ ஹாஸ்பிட்டல்ல கண் வச்சு ரேக்கோன்ற நர்ஸ் கிட்ட பேசும்போது அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, இவ தான் தனியா பேசிட்டு இருக்கா. இவ ரேக்கோ கூட இன்ஸ்டன்ட் கேமரால போட்டோ எடுக்கும் போது அந்த போட்டோல இவ மட்டும் தான் இருக்கா. அந்த ரெண்டு சின்ன பொண்ணுங்க நாய் கூட விளையாடும் போதும் இவ மட்டும் தான் அந்த நாயை வேடிக்கை பாக்குறா. அங்க யாருமே இல்லை இவ கூட. அந்த நர்ஸை கொலை பண்ணதும் இவ தான். கென்சுக்கி ஃப்ரெண்டோட காலை கட் பண்ணி அவனை கொலை பண்ணதும் இவ தான். ஹருமிக்கு இந்த எல்லா விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிட்டு இருக்கும் போது ஹருமிய மாரி பின்னாடி வந்து கத்தியால குத்திடுறா. இப்பவும் அவளை கத்தியால குத்துந்து மாரி இல்ல, இவளே தன்னைத்தானே கத்தியால குத்திக்கிட்டு கீழே வந்துடுறா. இந்த பில்டிங்ல தான் ஃபர்ஸ்ட் சீன்ல ஹருமியையும் கென்சுக்கியும் போலீஸ் காப்பாத்தினாங்க. இனிமே கதை ஃபுல்லா பிரசன்ட்ல நடக்க போது. பிளாஷ்பேக் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கென்சுக்கி சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சு ஹருமியோட வீட்டுல இருந்து அவங்க அம்மாவோட பாடியை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹருமிக்கு சைக்கலாஜிக்கலா ப்ராப்ளம் இருக்குன்னு போலீஸ் கன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. ஹருமி வீட்டுல கென்சுக்கி கண்டுபிடிச்ச டாக்டர் ஹோஞ்சோ என்ற பேப்பரை வச்சு அந்த அட்ரஸ்க்கு போலீஸும் கென்சுக்கியும் போறாங்க. அது ஒரு பிரைவேட் சைக்கியாட்ரிக் கிளினிக். இவங்க அந்த டாக்டர் கிட்ட விசாரிக்கும் போது ரைக்கோ ரொம்ப காம்ப்ளிகேட்டான கேஸ்ன்னு சொல்றாரு அந்த டாக்டர். அதுக்கு இவங்க அதாவது நீங்க ஹருமியை தானே சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமா, ஆனா அவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி ரேக்கோன்ற நேம்ல அம்னீஷியா பேஷண்டா இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு ஹருமி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட வீடியோவும் போட்டு காட்டுறாரு. அந்த வீடியோல ஹருமி நானு எங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் 3 பேரும் ஒரே வீட்டுல இருந்தோம்னு சொல்லிட்டு அவளோட பர்சனல் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்போதான் கென்சுக்கிக்கும் அந்த போலீஸ்க்கும் தெரிய வருது ரைக்கோ தான் உண்மையான கேரக்டர்னு. ரைக்கோ தான் உண்மையான கேரக்டர்னா ஹருமின்ற கேரக்டரை அவ எதுக்கு கிரியேட் பண்ணிருக்கா அப்படின்ட்டு டாக்டர் கிட்ட கேக்குறாரு. ரைக்கோ சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சதுனால ரைக்கோ வெளி உலகத்துக்கு தன்னை காட்டிக்க கூடாதுன்றதுக்காக ஹருமின்ற கேரக்டரை உருவாக்கி ரைக்கோன்ற கேரக்டரை காப்பாத்திக்கிறா. அப்போ அந்த போலீஸ் டாக்டர் கிட்ட வேற ஏதாவது கேரக்டர் இவருக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஏன்னா நான் இந்த டைரியில 4 விதமான ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆல்ரெடி அவளுக்குள்ள ஹருமி, ரேக்கோ, மாரின்னு 3 கேரக்டர் இருக்கு. அப்படி இருக்கும்போது 4வது கேரக்டர் இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு அந்த டாக்டர். அதோட அந்த சீனாங்க கட் ஆகுது. அந்த ஊர்ல ஒரு எஜுகேஷனல் வெல்ஃபேர் நடக்குது. அந்த குரூப் சாங்ல ஒரு பொண்ணு மட்டும் பாட்டு பாடாம நின்னால அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் தான் இந்த ஃபங்க்ஷனோட சீஃப் கெஸ்ட். அவர் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததும் அவரை இன்வைட் பண்ணி மேல கூப்பிட்டு போறாங்க. அப்போ அந்த ஆரஞ்சு ட்ரெஸ் போட்ட லேடி கிராஸ் ஆகிறா. கென்சுக்கி ஹருமியோட பிளாட்ல ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கான். ஹருமி அவங்க அம்மா கூட எடுத்த போட்டோ அங்க இருக்கும், அதை எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அன்னைக்கு கபோர்ட்ல இருந்து ஓடும் போது அந்த பொண்ணு கையை பிடிப்பான். அப்போ அவன் அந்த பொண்ணு கையை பிடிக்கும் போது அந்த பொண்ணு கையில தீ காயமோ இல்லதோ வெட்டு காயமோ இருந்தது அவன் கையில ஃபீல் ஆகியிருக்கும். ஆனா அந்த பப்ல இவனை ஹருமி குத்தும் போது அவளோட கையும் பிடிப்பான், அவ கையில எந்த வெட்டு காயமோ தீ காயமோ இருக்காது. சோ ரெண்டுமே வேற ஆளுன்னு அவனுக்கு தெரிய வருது. அப்போ அந்த டேபிள் மேல ஒரு மெமரி கார்டு இருக்கும். அந்த மெமரி கார்டை லேப்டாப்ல எடுத்து போட்டு பாக்குறான். அதுல அந்த குரூப் சாங்ல பாடாம இருந்த பொண்ணை அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்க வீடியோ அதுல இருக்கும். அதனாலதான் அந்த பொண்ணு அன்னைக்கு பாடாம ரொம்ப பயந்து போய் நின்றுட்டு இருக்கா. அப்பதான் அவனுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வரும். அன்னைக்கு ஹருமியை பேக்ல நின்று பார்த்துருந்த பொண்ணு இவதான்னு இவனுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அவன் வேற ஏதாவது க்ளூ கிடைக்கான்னு பரபரப்பா தேடிட்டு அந்த போலீஸ்மேனுக்கு கால் பண்ணி 4வது ஒரு கேரக்டர் இருக்குது உண்மைதான், ஆனா அது ஹருமியோட கேரக்டர் இல்ல, நிஜமாலுமே அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அதை அந்த போலீஸ் நம்பாம போனை வச்சிடறாரு. அதுக்குள்ள இவனுக்கு அந்த எஜுகேஷனல் வெல்ஃபேரோட நோட்டீஸ் கிடைச்சிருது. அதுல சீஃப் கெஸ்ட்ல இந்த பிரின்சிபலோட பேர் போட்டிருக்கிறதுனால கண்டிப்பா இந்த கேரக்டர் அங்க வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் அங்க சீக்கிரமா ஓடுறான். அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் இருந்து ஹருமி தப்பிச்சு வெளியே போயிடுறா. அந்த ஸ்கூல்ல அந்த சீஃப் கெஸ்ட் பேசிட்டு இருக்காரு. அப்ப பின்னாடி அந்த பொண்ணு கத்தியோட நின்றுட்டு இருக்கா. அப்பதான் அந்த பொண்ணுக்கும் ஹருமிக்கும் என்ன கனெக்ஷன் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. அந்த பொண்ணை அன்னைக்கு அந்த பிரின்சிபல் தோல் மேல கை போட்டு கூட்டு போனதுக்கு அப்புறம் ஹருமி அந்த பொண்ணை பிளாட்டுக்கு கூப்பிட்டு பேசியிருக்கா. இந்த மாதிரி நம்மளுக்கு யாராவது தொந்தரவு கொடுத்தா நம்ம தான் காப்பாத்திக்கணும், அவங்கள கொலை பண்றதுல தப்பு கிடையாது, ஆனா அந்த கொலையில நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்றா ஹருமி. நீ வேற கேரக்டரா மாறி உனக்குன்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டு நீ செய்ய வேண்டிய விஷயத்த செஞ்சுடு அப்படின்னு சொல்றா. அந்த பொண்ணு உங்க பேர் என்னன்னு கேட்கும் போது ஹருமி அவளோட பேரை மாரின்னு சொல்றான். காரணம் அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது அவளோட மைண்ட்ல இருந்த கேரக்டர் மாரி, அதாவது அவளுக்கு பிடிக்காதவங்கள கொலை பண்றதுக்காக அவ தேடிக்கிட்ட கேரக்டர். அந்த பேரே நானும் வச்சுக்கிறேன், அந்த கேரக்டர் நானும் எடுத்துக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லும் போது சரின்னு சொல்றா ஹருமி. அந்த பொண்ணு தான் அந்த செவத்துல ஐயம் மாரின்னு எழுதி வைக்கிறது. இப்போ அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு கென்சுக்கி ஓடி வந்து பாக்குறான். அங்க அந்த பொண்ணை தேடுறான். அந்த பொண்ணு அங்க கிடைக்க மாட்டா. இவன் கீழே தேடிட்டு இருக்கும் போது மேல அந்த ப்ரொஃபசர் நின்று பேசுறதுக்கு ரெடி ஆகுறாரு. அப்போ அந்த பொண்ணு அந்த மாரின்ற கேரக்டரோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த ப்ரொஃபஸரை கொலை பண்ண வரா. அவ என்னதான் தன்னோட கேரக்டர் அந்த மாதிரி மாத்திக்க ட்ரை பண்ணாலும் அவளுக்கு மல்டிபிள் பர்சனல் டிசார்டர் கிடையாது. அதனால கொலை பண்ண வந்தவ ஒரு செகண்ட் நின்று யோசிக்கிறா. அதுக்குள்ள அங்க இருக்க போலீஸ்லாம் மாடிக்கு ஓடி வந்துடுறாங்க. கென்சுக்கியும் மேல ஓடி வரான். அதுக்குள்ள அந்த பொண்ணு அந்த ப்ரொஃபஸரை குத்த போறா. அப்போ ஒரு கை வந்து அந்த கத்தியை பிடிச்சிடுது. கை ஃபுல்லா ரத்தமாகுது. அது யாருன்னு பார்த்தா ஹருமி தான். நான் தான் உன்னை இந்த மாதிரி மாத்திட்டேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுட்டு, இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்றா ஹருமி. அப்போ போலீஸ் வந்து ஹருமியும் அந்த பொண்ணையும் கூட்டு போயிடுறாங்க. ஹருமி கிட்ட பேசணும்னு நினைக்கிற கென்சுக்கியும் போலீஸ் தடுத்துடுறாங்க. அதோட அந்த சீன் அங்க கட் ஆகுது. மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஹருமியை பார்க்க கென்சுக்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த போலீஸ்காரர் கென்சுக்கி கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹருமி அந்த பொண்ணுக்கு பிளாட்ல தங்க இடம் கொடுத்துருக்கா, அவளுக்குள்ளயும் தன்ன மாதிரியே இருக்க கேரக்டரை உருவாக்க முயற்சி பண்ணிருக்கா அப்படின்னு அந்த போலீஸ் சொல்லும் போது இல்ல, ஹருமியும் ரேக்கோவும் அந்த பொண்ணை காப்பாத்தணும் தான் நினைச்சிருக்காங்க, மாரி மட்டும்தான் அந்த பொண்ணை தன்ன மாதிரியே மாத்தணும்னு நினைச்சிருக்கா அப்படின்னு சொல்றான் கென்சுக்கி. அதுக்கு அந்த போலீஸ் ஹருமி, ரேக்கோ, மாரி இது எல்லாமே டிஃபரன்ஸ் பீப்புள்ஸ் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம கென்சுக்கி நிக்கும் போது அவனை ஒரு நர்ஸ் வந்து உள்ள கூட்டு போயிடுறாங்க. கென்சுக்கி ஹருமி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அந்த ப்ரொஃபஸரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஆனா அந்த பொண்ணு மட்டும் மாரின்ற கேரக்டரை விட்டு கொடுக்காம இன்னும் மாரியாவே இருக்கா அப்படின்னு சொல்றான் அவன். போக போக எல்லாமே சரியாயிடும், நானும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கும் கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே சரியாயிடும் சொல்றா ஹருமி. எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் தனியா இருக்கேன்னு நினைச்சேன், ஆனா கடைசியா நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் தனிமையில இல்ல அப்படின்னு சொல்றா. அவ அப்படி சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. அங்க இருக்க நர்ஸ் இவ கண்ணுக்கு ரேக்கோ மாதிரி தெரியுது. அப்போ ஹருமி ரேக்கோ ரீக்கோவை பார்த்துக்கிட்டு கென்சுகி கிட்ட நீ திரும்பவும் என்னை பார்க்க வருவேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றா. அவ நான் கடைசியா புரிஞ்சுக்கிட்டேன் நான் தனிமையில இல்லைன்னு சொன்னதும் நீ திரும்பி வருவேன் நான் நம்புறேன்னு சொன்னதும் கென்சுகி நினைச்சு சொன்னாலா இல்ல ரீக்கோவை நினைச்சு சொன்னாலான்றது ஹருமிக்கு தான் தெரியும். அவளோட மனநிலை சரியாகவும் ஆவாதான்ற சஸ்பென்ஸோடவே இந்த படம் முடிவுக்கு வருது. ஓகே, இந்த படத்தை இப்போ நான் ஸ்கிரீன் பிளேல இருக்கிற மாதிரியே நான் லீனியர் கட்டோட சொன்னேன். இந்த ஸ்டோரி லைன் புரியாதவங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா கோர்வையா சொல்லிடுறேன். ரீக்கோன்னு ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த ஆளு ரீக்கோவை பாலியல் தொந்தரவு பண்றதுனாலையும் அவங்க அம்மாவே இவளுக்கு சப்போர்ட் பண்ணாதனாலையும் ரொம்ப டிப்ரெஷனாகவும் தனிமையாகவும் உணர்றா. அந்த தனிமையை போக்குறதுக்காக உருவாக்குற கேரக்டர் தான் ஹருமி. ஏதோ ஒரு ரீசனால அவளோட செகண்ட் டாடி இறந்துடுறாரு, அதுக்கு காரணம் ரீக்கோ தான் சொல்லி அவங்க அம்மா கொடுமைப்படுத்துறாங்க. கொடுமை தாங்க முடியாத ரீக்கோ ஒரு கட்டத்துல அவங்க அம்மாவையே கொலை பண்றா. தன் அம்மாவை தானே கொலை பண்றதை ஏத்துக்க முடியாத ரீக்கோ தான் தான் ஹருமினோ ரீக்கோன்ற ஒரு பொண்ணு தனக்கு ஹெல்ப் பண்றதுன்னு நினைச்சுக்கிறா. அந்த வீட்டை விட்டு வரும்போது தான் ஆக்சிடென்ட் ஆகுது அவளுக்கு. அவ கண்முழிச்சதும் பழைய ஞாபகங்கள்லாம் சரியா இல்லாததுனால ரீக்கோன்ற கேரக்டரை ஒரு தனி பர்சனாவே நினைச்சுக்கிறா. மறுபடியும் தன்னோட தனிமையை போக்கிக்கிறதுக்காக தான் அவ கூட ரூம்மேட்டா இருக்கிற மாதிரி அவளே நினைச்சுக்கிறா. ஹருமின்ற கேரக்டர் கென்சுகி கிட்ட பழகிறது ரீக்கோன்ற கேரக்டருக்கு பிடிக்காம போகுது. காரணம் பொசசிவ், அதனாலதான் அவகிட்ட ஃப்ரெண்டா பழகிறவங்கள கொலை பண்ணணும்னு நினைக்கிறா. ஹருமி ரீக்கோ எதிர்க்க ஒரு நாயை பிடிக்கும்னு சொல்றது கூட தாங்கிக்க முடியாத ரீக்கோ அந்த நாயவே கொலை பண்றா. அதுக்கு நடுவுல தான் அந்த பொண்ணை மீட் பண்றா. அவளும் தன்ன மாதிரியே நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கிறான்னு தெரிஞ்சவ அவளுக்கும் பழிவாங்கிற எண்ணத்தை ஊட்டுறா. ஹருமின்ற கேரக்டர் ரொம்ப பயந்தவளாகவும் நல்லவளாகவும் இருக்கிறதுனால அந்த பொண்ணு அந்த ப்ரொஃபஸரை கொலை செய்து காப்பாற்றணுன்றதுக்காக ஹாஸ்பிட்டல் இருந்தே வந்திருக்கா ஹருமி. இவ்வளவு புரிஞ்ச எனக்கு ஹருமியோ இல்ல ரீக்கோவோ இல்ல மாரியோ எதுக்காக சம்பந்தமே இல்லாம அந்த நர்ஸை ஆசிட் ஊத்தி கொலை பண்ணான்றது இப்ப வரைக்கும் புரியல. உங்களுக்கு யாருக்காவது அது புரிஞ்சுதுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான படத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.